ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ராசி மனதில் மறைந்திருக்கும் மர்மம் இதுதான், நிச்சயமாக மிகப்பெரிய ரகசியம்னே கூட வந்து சொல்லலாம். நீங்கள் உற்சக ராசியாக இருந்தால் 100% உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலை, வேதனை, வலி, கஷ்டம் இது எல்லாமே உண்மைதான். கண்டிப்பாக உண்மைதான். நீங்கள் அதை வெளிப்படையாக காட்டிக்க மாட்டீங்க. எவ்வளோ பயம், மனதளவில் அச்சம் மிகுதியாக இருக்கும். சில விஷயங்களில் அதீத நெகட்டிவ் திங்கிங், ஒரு விஷயம் நல்லபடியாக யோசிக்கிற அளவுக்கு உங்கள் மனசுக்கு இப்போது ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்காது. அது உங்களை குறை சொல்லி எந்த விதத்திலும் தவறு கிடையாது. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சூழல் உங்களை அந்த மாதிரி நெகட்டிவ், அதாவது கெட்ட விதத்தில் யோசிக்க வைக்கும். நல்ல விதத்தில் யோசனை மனதில் இருக்காது. அதன் மூலம் அதீத கவலை, பயம், சில நேரங்களில் மன வேதனைக்கு ஆளாவது, மன நிம்மதியற்ற ஒரு நிலை, தூக்கமின்மை, சந்தோஷம் என்பது துளி கூட இருக்காது. அடுத்து என்ன நடந்துருமோன்ற அந்த பயமும் பதட்டமும் மனதளவில் நிச்சயமாக நிறைஞ்சிருக்கும் இந்த காலகட்டம். இது நிச்சயமாக உண்மைதான். இந்த பிரச்சனைக்கு எல்லாமே வந்து ஒரு தீர்வு காலம் இருக்குது. அப்போது இந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாகவே வந்து உச்சகராசி விடுவு பெறும். அப்போ அவங்களுக்கு அந்த வேதனை, கவலை, கஷ்டங்கள், இருக்கக்கூடிய அந்த தூக்கமின்மை, மனவேதனை முழுமையாக அகலும். யோகம் நிறைஞ்சிருக்கும். அது மிகவும் பொன்னான நேரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். பொதுவாகவே பயம் இருக்குங்க. பயம் எதற்கு அப்படின்னா, சில விஷயங்கள் தப்பாக நடந்துடும் அப்படின்ற அந்த எண்ணமே அவர்களுக்கு அதீத பயம் கொடுக்கும். மனக்கவலை, அவங்க நினச்ச மாதிரி ஒரு வேலையோ அல்லது அவர்கள் செயலையோ செய்து முடிக்காத ஒரு நிலையில் மனவேதனையும் மனக்கவலையும் மனதில் நிரம்பி இருக்கும். அதே சமயத்தில் சில விஷயங்களில் அதீத கஷ்டங்களை எதிர்கொள்ளுவாங்க. அதாவது கஷ்டங்கள்லாம் சிலர் சுலபமாக முடிக்கக்கூடிய வேலைகளை கூட இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டே முடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால மனதளவில் ஒரு கவலை இருக்கும், அச்சம் இருக்கும், வேதனை நிறைந்திருக்கும். எவ்வளோ கசப்புகளும் காயங்களும் மனதில் இருந்தாலும் நிச்சயமாக வெளியே அவ்வளோ ஈஸியாக காட்டிட மாட்டாங்க. அதான் உண்மை. எவ்வளோ கவலை மனசில் இருந்தாலும் ஒரு புன்னகையுடன் அவர்களுடைய முகத்தின் பொலிவு இருக்கும். அந்த மாதிரி தான் இயல்பாக இருப்பாங்க. இருந்தாலும் இந்த கஷ்டங்களுக்கு எல்லாமே வந்து தீர்வு பார்த்திங்கன்னா, 2024 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிஞ்சதுனாவே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே வந்து ஒரு தீர்வு கோரும். அதுக்கப்புறம் இவங்களுடைய கவலைகள் நிச்சயமாக மறையும். இவர்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும். இவர்களுடைய பயம் தெளியும். பயம்ன்றது இருக்காது அதுக்கப்புறம். ஆனால் இப்போ மனதளவில் அதிகம் பயம் என்ன அப்படின்னா, எதிர்காலத்தை மனதில் கொண்டு அதிகம் பயப்படுவாங்க. இதே மாதிரி எதிர்காலமும் அமைஞ்சிருமோ, இப்போ இருக்கிற கஷ்டம் கண்டினியூ ஆகிடுமோ, அல்லது இப்போ இருக்கிற பிரச்சனைகள் அப்படியே இருக்குமோன்ற மாதிரி சில விஷயங்களில் அதீத எண்ணங்கள், யோசனைகள் மிகுதியாக இருக்கும். எண்ண ஓட்டங்கள் மிகுதியாக இருக்கிறதுனாலவே பயம் மனதில் அதிகமாக ஆட்கொள்ளும். முடிஞ்ச அளவுக்கு கந்த சஷ்டி கவசம் கேட்கறது உங்களுடைய மனோபயத்தை நிச்சயமாக அகற்றும். அதே சமயத்தில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் உங்களுக்கு நீடிச்சிருக்காது. நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி மனதில் இருந்தாலும் அது கண்டினியூவாக இருக்காது. அடுத்தடுத்த விஷயங்கள், ஏற்ற இறக்கங்கள், பல பக்கத்துங்களிலிருந்து பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள், அந்த மாதிரி உங்களுக்கு அதீத ப்ரெஷர், ஏமாற்றங்கள், தூக்கமின்மை, தூக்கமே வராதுங்க. கனவு தொல்லை, மன நிம்மதியற்ற ஒரு நிலை, எதையுமே உங்களால் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியாது. அதிக திங்கிங், எண்ணங்கள் அதிகமாக யோசிக்கிறது, இது என்ன ஆகுமோ, அது என்ன ஆகுமோன்ற மாதிரி யோசனையே உங்களுக்கு பயத்தை அதிகரிக்கும். அதனால் சில விஷயங்கள் அதிகமாக யோசிக்கிறதும் ஆபத்து தான். அதாவது சில விஷயங்களில் யோசிக்காமல் செய்கிறது எந்த அளவுக்கு ஆபத்தோ, அதை யோசிக்கிறது அதை விட இரட்டிப்பு ஆபத்து. அது இப்போ உங்களுக்கு இருக்கும், அதிக யோசனை இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பல ஆங்கிளில் யோசித்து பார்க்குறது, பல விதமாக அதை பல கோணங்களில் காணும்போது பயம் அதிகமாக இருக்கும். இது அப்படி ஆகிடுமோ, இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி முடிஞ்சிருமோன்ற மாதிரி. ஆனால் நடக்கிறது என்னவோ அங்கே ஒரு செயல் தான், அது அப்போவே பார்த்துக்கலான்ற அந்த ஒரு மனோதிடம் வரணும்னா அதற்கு ஒரு குறுகிய காலகட்டம். இப்போ நீங்கள் இந்த கஷ்டங்களை கடந்துதாகணும். இது தாங்க 100% உண்மை. என்ன தான் உற்சக ராசிக்கு உபரீத ராஜயோகம் 2024 இருந்தாலும் கூட முற்பகுதி கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து பிற்பகுதி பிரமாதமாக இருக்கும். சும்மாலாம் சொல்லக்கூடாது, அதீத யோகமும் அதிர்ஷ்டமும் இருக்குது. ஆனால் முற்பகுதி சில கஷ்டங்களையும் கவலைகளையும் நிச்சயமாக நீங்கள் சுமந்து தான் ஆகணும். 2024 பிறந்த உடனே எல்லாம் மாறிடாது. ஒரு 3 மாதங்கள் கொஞ்சம் முரண்பாடாக தான் இருக்கும். பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும். நிம்மதி இருக்காதுங்க. மனசில் துளி கூட நிம்மதி இருக்காது. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்காக, குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி அவங்க தேவைகளை நீங்கள் முழுமையாக பூர்த்தி பண்ணாலும் கடைசியில் உங்களை ஒரு சின்ன குறை சொன்னாலும் உங்கள் மனசு ஏற்றுக்காது. உற்சக ராசிக்காரங்களை ஒருத்தவங்க குறை சொல்கிறாங்கன்னா ஒன்று கோவப்பட்டுருவாங்க.
கோவப்படாமல் அடங்கி போகிறாங்கன்னா மனசில் ரொம்ப வேதனைப்படுவாங்க, அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை கொண்ட இவர்கள் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2024 ஒரு 4 மாதங்கள் கடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், தொல்லைகள், தொந்தரவுகள் எல்லாமே ஒரு தீர்வு கோரும். எல்லா விதத்திலும் விடுவு காலம்னே சொல்லலாம், அது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம், அது ஒரு பொன்னான நேரம்னு கூட சொல்லலாம். எல்லாமே மாறும். கடந்த 2023 காட்டிலும் பல மடங்கு மாற்றங்கள் உங்களுக்கு அங்கே காத்துக்கிட்டு இருக்கு, பல மடங்கு ஏற்றங்கள் உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. எவ்வளோ வளர்ச்சி, எவ்வளோ ஏற்றங்கள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள்னு அனைத்திலுமே நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சரியான விதத்தில் வெற்றியையும் பெறுவீங்க. உங்களுடைய கவலை நீங்கும், பயம் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும், தூக்கமின்மைன்றது இனி இருக்காது, தூக்கம் இல்லாமல் இருக்க மாட்டீங்க, நல்லா தூங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. வாழ்க்கையில் இனி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம்ன்றதை நீங்கள் அந்த இடத்துல உணரலாம். நிச்சயமாக படிப்படியாக உங்களுடைய கஷ்டங்களும் கவலைகளும் மனவேதனையும் நீங்கும். எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு, வளர்ச்சி உண்டு, வளர்ச்சிக்கான வழிவகைகள் அமையக்கூடியது அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா, அடுத்தடுத்த காணொலிகளில் இன்னும் உற்சக ராசிக்கு பல நன்மைகளுக்குரிய தகவல்களையும் நல்ல விஷயங்களையும், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதிலிருந்து எப்படி நீங்கள் உங்களை தற்காத்துக்கலாம், இந்த குறுகிய காலகட்டம் அதாவது இந்த 2024 முற்பகுதி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் போது அதில் நீங்கள் எப்படி கவனமாக இருந்து அதை எப்படி எதிர்கொள்ளலான்றதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக்